போன போக்கிலே கால இதோ லுங்கி தட்டுதியா ரொம்ப தூக்கிடாதா மான பிரச்சனையா நின்னாங்கடா இது ராத்திரில கூட வேர்க்குது இன்னா தமிழ்நாடு இது காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடு தான் யா கொடையுது தமிழ்நாடு எப்படியா கொடையோ பாட்டு பாடிக்கிறாங்களே செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு நல்லா பாடியிருக்கானு யாரு பாரதி பாரதி ரெண்டு பேரா ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா தெரியும் உனக்கு பாரதி யார் அதான் யார் ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது தில்லகன்ல ஊடியா பாரதியாருக்கு நம்ம தில்லகன்ல கூட உனக்கு உன் ஊடுன்னு தெரியாது பாரதி ஊடுன்னு தெரியாது பத்தியா உன் வண்டிய கொண்டாந்து என் மூட்டாண்டு நிறுத்திக்கிற போயா போயா வீட்டுக்கு போயா பொண்ணு தனியா இருக்கான் நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா ராத்திரி இங்க பத்து நின்று காலில் போ தேதா ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனங்க ரொம்ப குடியாதான் புட்டி முடிவில் முடிக்கிட்டு தண்ணியில இருக்கிற கேர்ல மிச்சம் பாக்குறியா யார் ராஜா யார் ராஜா காத்து கருப்பா எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது குவ நதி ஆண்ட குப்பை மேட்டி நில்ல சைடுல எருமைங்கோ சேத்தி நில கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பட்டுக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு அண்ணே மாட்டேந்தி எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா எண்ணெயா ஊத்துறேன் தனியா ஊத்திக்கிறேன் மன்சாச்சு கூட பேசுனா பாரம் குறையும்னு வாங்கோ பாரம் கூடி பூச்சமா உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கினு வெளியில வித்த கட்டுன்னு தெரியறியா இரு உன்ன ஒரு வழி பண்ற செல்வி காலங்காத்தால குளிச்சுட்டு நிக்கிற இன்னும் ஒரு தின்சக்கர அது அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு என்ன கட்டிக்க போறவர் கசாப்பு கடைக்காரர் ஏண்டி சொல்லு விடுற சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை என்ன வேலைன்ற சரியா பாரியா நீ நிக்கிறது யான் வீடு உன் வீடு இங்க எப்படி வந்தது பக்கத்து விட்ட காணும் எப்படி உன் வீட்டாண்ட வந்த எப்படி வந்தியா என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு பரவாயில்ல மன்னிச்சிட்ட மாப்பிள வடிவேலு பயங்கரமான ஆளுபாடு பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுருந்தியா துபார் நெஞ்ச தொட்டு சொல்லி நான் உன் தொட்டு சொல்றியா நீ முடிச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ணிட்டு போய
ஐயோ மனசாச்சு பேமா நீ தூங்கிட்டியா என்ன நடந்தது சொல்லட்டுமா ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும் ஐயோ ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே எனக்கு பச்சை தண்ணி புடிச்சது பாழா போச்சு என்னையா அது மணி ஆட்டின அடிக்கு இது தெரியல உனக்கு எருமை ஏனி புடுற இதை ஏன் நடுவுல கட்டுற பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊர புற சுத்தி வர்றதுக்கா அடே மடையா அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல அதுக்காக தான் இந்த மணி அடடாடா கோயிலுக்கு போனாதான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது மரம் மண்டையா விபரமா சொல்றேன் கேளு கேளைக்கு சொல்லு இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்ல இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கைத்த புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்க எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு ஏயா ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடி வந்துட மாட்டமா இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னுட்டு ஆஹா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது கொப்பன் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு அட டேய் கரண்ட் டாப் ஆயிட்டா காளி பல்ல எப்படி அடிக்க ஏன் ஒரு தகர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே தகர டப்பாவ தட்டறதா அப்ப இந்த வீட்ல என்னடா நினைச்சா டேய் ஐயோ இங்க பாருங்க டேய் என்னடா கலாடா கார கொஞ்சம் பாத்து ஓட்ட கூடாதுன்னு கேட்டேன் முதலாளிய கொல்லாம விட்டனே அது வரைக்கும் சந்தோஷப்படுறான்னு அடிக்கே வராங்க டேய் கோயந்தா அவன் சொல்ற நியாயம் தானடா அதானே எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான் என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க ஆமா நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா லைசென்ஸ் அப்படியே தரந்து விடுங்க அடங்க போறதுக்கு போறேன் போறவங்க என்னைய மொழிகிற போட ஓட்டு வேண்டியது இல்ல முதலாளி சொல்லட்டும் முதலாளி முதலாளி உங்க புள்ளைங்க என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க முதலாளி நான் போயிடுறேன் யோ அவர் என்ன சொல்றது நீ அவர் செல்ல பிள்ளையா அவர் சொந்த பிள்ளை நான் சொல்றேன் போட வெளியில டேய் அது அது அங்கங்க தான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே இவரை சொல்லணும் போட வெளிய போட வெளிய போட வெளிய போட வெளிய போட போய் வீட்டுக்கப்பா என்ன போன்னு சொல்றீங்களே வெளியில போன பொழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தை எல்லாம் வேகாது உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க அது எவ்வளவோ மேல்றா நீ வெளியில போனா உன்னை சொறி நாய் கூட திரும்பி பார்க்காது அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களே நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும் அத நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு போன ஸ்டெப்னி கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது போறேன் நான் போனா வாய் சும்மா இருக்காது கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மானம் மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் வர்றேன் ரே கோயந்தா கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது பேசாய பின்னால வா சிலுக்கு சிலுக்கு சிங்காரி அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா கோயந்தன வேலையை சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புறது தப்பு ரேசா உள்ள போங்க அடுப்படே வாடாங்க இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா ஆன்லைன் தான் கூப்பிடணும் அப்படே கோவிந்தரே கட் பண்றா கோவிந்தாவ என்ன மொட்டையா என்ன கூப்பிடுறா போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அண்ணக்கு அடிக்கணும் ஆப்பிள் ஜூஸ் அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன் சார் பணி அடிச்சு நான் எப்போ வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடு போ படுவு 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 இப்படிய தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறிய இது உனக்கு நல்லா இருக்கா
இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்கம்மா. சொல்லுமா, யார் என் பையன், பெரியவனா சின்னவனா சொல்லுமா, சொல்லு சொல்லு வடிவ சொல்லு. துரோகம் பண்ணி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ என்னடி இது, திருப்பி திருப்பி இதே தானே சொல்ற, விஷயத்தை சொல்றி. ஐயோ பழையபடி கோமா வந்துருச்சு. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா